ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா ஸ்ரீ கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு டிஃப்ரெண்டானது இட்லி. இட்லி வகை தான் இதுவும். இது பேர் தேங்காய் இட்லின்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்யறதுன்னா, இப்போ நான் வந்து ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன். அந்த அரிசியை வந்து நல்லா கழுவி சுத்தமாக தண்ணியெல்லாம் வடித்து அப்படியே தட்டை வச்சு மூடிட்டோம்னா கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி உலர்ந்துடும். இந்த மாதிரி உலர்ந்தப்ப இந்த அரிசி எடுத்து நம்ம இப்போ பொடி பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம உணர வச்சோம்ல அந்த அரிசியை வந்து இந்த மாதிரி ரவை பதத்துக்கு நம்ம இப்படி மிக்சியில் அடிச்சிருவோம். இது அப்பயே ஊற வச்சு அப்பயே உணர வச்சு உடனே செய்யறது, ஓகேவா? இந்த மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த ஒரு கப் அரிசிக்கு நான் 2.5 தண்ணி, சாதம் வச்சா 3 தண்ணி வைப்பேன். இப்போ உப்புமா மாதிரி செய்கிறதுனால இதில் வந்து 2.5 தண்ணி வச்சுருக்கேன், ஒரு கப்புக்கு 2.5 தண்ணி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தண்ணி கொதி வரப்போகுது. இந்த தண்ணியில நம்ம தேங்காய் துருவல் போடுறோம், கழுவி வச்ச பாசிப்பருப்பு, கொஞ்சமா ஆயில், தேவையான அளவு உப்பு. இப்போ இது கொதி வர்ற சமயமா இந்த அரிசி மாவு அடைச்சி வச்சுருக்கோம்ல, இதை வந்து நம்ம சின்ன சின்ன கட்டி கூட படாமல் நல்லா கிளறிடணும். இப்போ இது கொதி வரப்போகுது. டெய்லி ஒரே மாதிரி இட்லி சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி இட்லியும் செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நாங்களாம் பண்டிகை சமயத்தில் இதெல்லாம் செய்வோம். இதுக்கு காம்பினேஷன் சட்னி, அதாவது அது அடுத்து இது முடிச்சோடனே அதுவும் சொல்கிறேன். அப்போ அது ரெண்டு தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் இந்த இதை போட்டு என்ன இட்லின்னு சொல்லிட்டு என்னமோ உப்புமா கிண்டதுன்னு நினைக்காதீங்க. இந்த உப்புமா மாதிரி செஞ்சு அதை இட்லியை நம்ம உருட்டி இந்த இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக வைக்கணும், சரியா? இது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் தாங்க, ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லை. இது நல்லா அப்படி செஞ்சு வச்சுட்டு செஞ்சோம்னா உதிரி உதிரியாக விழும், எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஒட்டிச்சு. இந்த வேலையெல்லாம் செஞ்சு தான் இட்லி சாப்பிடணும்னு நினைக்க வேண்டாம். மாவு அரைக்கிற நேரத்தில் இது உடனே செய்யலாம், வேற ஒன்றும் இல்லை, நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏதோ ஒரு நாள் தானே செய்யப்போம், அடிக்கடியாக செய்ய போகிறோம். கட்டி விழுந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கட்டி விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி கீழே இறக்கி வச்சு நம்ம இட்லியை உருட்டும் போது லைட்டாக தண்ணியை தெளித்து நல்லா பிணைஞ்சிட்டோம்னா அது அந்த கட்டியில் உடஞ்சிரும். அந்த சமயம் நம்ம சின்ன சின்ன உட்லியை உருட்டி வச்சிடலாம். இதில் பாசிப்பருப்பு சேர்ந்துருக்கிறதுனால நல்லது, நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு சேர்க்கலாம், வேக வச்ச தட்டைப்பயிர் இருக்குது அது கூட சேர்த்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த பாசிப்பருப்பு தான் எங்கள் வீட்டில் எப்பயும் போடுவோம், இதுதான் எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் பிடிக்கும். தட்டைப்பயிரும் போடலாம். அப்போ இந்த 2.5 தண்ணி சொன்னால, 2.5 தண்ணி வைக்கும்போது நமக்கு இந்த மாதிரி உடனே கட்டக்குன்னு கட்டி ஆகிடும், இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது ஒரு வேற ஒரு பவுலில் மாற்றிடுவோம். மாற்றி எடுத்து வச்சுட்டு இது கொஞ்சம் ஆற விட்டுற சமயம் பார்த்து நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடணும். இந்த டயத்தில் கட்டியில் உடச்சிடுவோம். வானல ஒட்டாதெல்லாம் இல்ல, அவ்வளவுதான் இதனுடைய பதம். மறுபடியும் நம்ம வேக வைக்க போறோம்ல இட்லி தட்டில் இட்லி வச்சு, அப்ப அது வெந்துடும். அதனால இந்த அளவுக்கு இருந்தா போதும், நம்ம உருட்டி இட்லி சைஸ் கொண்ட அளவுக்கு பதம் வந்துடும், அவ்வளவுதான்.
சரி, இப்போ ரொம்ப சூடாக இருக்கு, இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ வேக ஒரு பவுலில் மாற்றி வச்சுருவோம். இப்போ சட்னி ரெடி பண்ண போகிறோம். சட்னிக்கு என்ன தேவைன்னா, கடலப்பருப்பு, கொஞ்சம் மிளகாய் நாலு எடுத்திருக்கேன், தேங்காய் துருவல், உப்பு, பெருங்காயம், இதாங்க அதுக்கு தேவை. இப்போ வந்து வாணையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த பருப்பு போடுறோம். கடலப்பருப்பு வறுத்து சட்னி நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. எங்கள் வீட்டில் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சமயத்தில் இட்லிக்கே இந்த மாதிரி சட்னி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க. நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பருப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வளர்ந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் துருவில் போடுறோம். தேங்காய் ஒரு அரை முடியும் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது தேங்காய், மிளகாய், இப்போ கடலப்பருப்பு, தேங்காய், மிளகாய், கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிடுவோம். இவ்வளோதான் தேங்காய். இந்த சட்னிக்கு இதுவும் ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டுணும். இப்போ இது ஆற நேரத்தில் நமக்கு இப்போ மாவு கிளறி வச்சுருக்கோம்ல மிக்சிக்கு, இப்போ அதை வந்து நம்ம பிசைஞ்சு அது சின்ன சின்னதாக எப்படி பண்ணுறதுன்னு எடுத்து வந்து காட்டுறேன். அவ்வளோதாங்க சட்னி. ஓகே, இட்லி அந்த மாவு மாதிரி கலந்தோம்ல, அதை வந்து சின்ன சின்னதாக உருட்டி இந்த மாதிரி இட்லி குட்டி குட்டியாக ஒரு இட்லி தட்டில் ரெண்டு ரெண்டு பீஸ் வைக்கிற மாதிரி சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அளவுக்கு அந்த மாதிரி இந்த சட்னி ரெடியாக இருக்குது.